பிராந்திய பகுதிகளில் ஐப்பசி மாதம் 19ஆம் தேதி முதல் அண்மை கால கட்டுப்பாடுகள். ஐப்பசி மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 11:59 மணி முதல் பிராந்திய விக்டோரியாவில் கட்டுப்பாடுகளில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. நீங்கள் பிராந்திய விக்டோரியாவில் வசிக்கிறீர்கள் என்றால் முக்கியமான மாற்றங்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறோம். ஒரு நாளைக்கு 2 பேருடன் சேர்க்கப்பட்டு அவர்களில் தங்கி வாழ்வோர்கள் உங்கள் வீட்டிற்கு வருகை தர உங்களுக்கு அனுமதி உண்டு. அவர்கள் ஒரே வீட்டிலிருந்து வந்திருக்க வேண்டியதில்லை. இந்த கட்டுப்பாடுகளில் ஹவுஸ் கால் பபிள்ஸ் இனி இல்லை. வெளிப்புற மத கூட்டத்தில் நீங்கள் 20 பேர் வரை இருக்க முடியும். நூலகங்கள் மற்றும் விளையாட்டு சாமான் நூலகங்கள் 20 பேருக்காக திறக்கப்படும். நண்பர்களையோ அல்லது உறவினர்களையோ பார்க்க அல்லது பொருட்களை கொள்வனவு செய்ய மெல்போர்ன் நகருக்கு செல்ல முடியாது. அத்தியாவசிய தொழிலாளர்கள் மற்றும் அவசர மருத்துவ நியமனங்களுக்காக மட்டுமே மெல்போர்ன் நகருக்கு பயணம் செய்ய அனுமதிக்கப்படுகின்றன. நீங்கள் உங்கள் வீட்டைச் சேர்ந்தவர்களுடன் உடற்பயிற்சி செய்யலாம் அல்லது 10 பேர் கொண்ட குழுக்கள் வெளியே ஒன்றாக உடற்பயிற்சி செய்யலாம். நடைபயிற்சி அல்லது நாய்க்கான நடைபயிற்சி, பூங்காவில் யோகா செய்தல், ஓடுதல் அல்லது பைக் சவாரி ஆகியவை இதில் அடங்கும். 10 பேர் கொண்ட குழுவில் பிளஸ் பயிற்றுவிப்பாளருடன் வெளியே ஒரு உடற்பயிற்சி வகுப்பு, தனிப்பட்ட பயிற்சி அல்லது பிற விளையாட்டை நீங்கள் செய்யலாம். நீங்கள் 10க்கும் மேற்பட்ட நபர்களை கொண்ட ஒரு வீட்டில் வசிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் உடற்பயிற்சி வகுப்பு, தனிப்பட்ட பயிற்சி வகுப்பு, பிற விளையாட்டுகளில் உங்கள் வீட்டைச் சேர்ந்தவர்களுடன் பங்கேற்கலாம். உடற்பயிற்சி செய்யும் போது உங்களுக்கு மற்றவர்களுக்கும் இடையில் குறைந்தது 1.5 மீட்டர் இடைவெளி வைத்திருக்க வேண்டும். நீங்கள் 1.5 மீட்டருக்கும் குறைவான இடைவெளியில், உதாரணமாக இரட்டை கயாக்கில் இருப்பதை குறிக்கும் வகையில் நீங்கள் மற்றொரு நபருடன் உடற்பயிற்சி செய்ய முடியாது. வெளிப்புறத்தில் 18 வயதிற்குட்பட்டவர்களுக்கு தொடர்பு மற்றும் தொடர்பு இல்லாத விளையாட்டு மற்றும் பயிற்சி அனுமதிக்கப்படுகிறது. வெளிப்புறத்தில் 18 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு தொடர்பு இல்லாத விளையாட்டு மற்றும் பயிற்சி அனுமதிக்கப்படுகிறது. பங்கேற்பாளர்கள் தொடர்பு இல்லாத விளையாட்டு விளையாடும் போது 1.5 மீட்டர் தூரத்தை பராமரிக்க முடிந்தால் நன்று. வெளிப்புற நீச்சல் தடாகங்களில் அதிகபட்சம் 30 பேர் இருக்க முடியும் மற்றும் 18 வயதிற்குட்பட்டவர்களுக்கு நீச்சல் வகுப்புகளுக்காக உட்புற நீச்சல் குளங்கள் திறக்கப்படுகின்றன. ஒரு சிகிச்சையாளருடன் ஒரு நபருக்கு மருத்துவ ரீதியாக பரிந்துரைக்கப்பட்ட இடங்களில் நீர் சிகிச்சை அனுமதிக்கப்படுகிறது. கஃபே அல்லது உணவகங்களில் நீங்கள் வெளியே 70 பேர் வரை, 2 சதுர மீட்டருக்கு ஒரு நபர் என மற்றும் உள்ளே 40 பேர் வரை இருக்க முடியும். மூடிய இடத்திற்கு அதிகபட்சம் 10 பேர் வரை, 4 சதுர மீட்டருக்கு ஒரு நபர் என இருக்க முடியும். 12 மாதங்களுக்கும் குறைவான குழந்தைகளை வரம்பில் கணக்கிட முடியாது. நீங்கள் வீட்டை விட்டு வெளியேறும் போதெல்லாம் உங்கள் மூக்கு மற்றும் வாயை மூடிக்கொண்டு முகமூடி அணிய வேண்டும். முகமூடி மட்டுமே பொருத்தமானது. கொரோனா வைரஸை பரப்புவதிலிருந்து வலுவான பாதுகாப்பை வழங்காததால் தாவணி, பந்தனா அல்லது முகக்கேடயம் இனி சட்டப்பூர்வமானது அல்ல. உங்களுக்கு கொரோனா வைரஸ் அறிகுறி ஏதேனும் இருந்தால் தயவு செய்து உடனடியாக சோதனை செய்து உங்கள் முடிவுகளை பெறும் வரை வீட்டிலேயே தனிமைப்படுத்தவும். வீட்டில் தனிமைப்படுத்தும் போது வேலைக்கு செல்ல முடியாதவர்களுக்கு ஆதரவு கிடைக்கிறது.